ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு எண்ணியல் நிபுணர் சவிஜித் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் மார்ச் 2022 உங்கள் எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். இதில் எண் கணித ரீதியாக 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் பிறந்தவர்களுக்கான பலன்கள் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து இதை ராசியின் அடிப்படையிலையும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் தான் பலன்கள் சொல்லி தெளிவாக புரிய வச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் இதை நீங்கள் ராசியின் அடிப்படையிலையும் புரிந்து கொள்ளலாம். அதனால் நீங்கள் இந்த பலன்கள் முழுமையாக நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய பிறந்த தேதியின் அடிப்படையில் மட்டுமல்லாமல் ராசியின் அடிப்படையிலும் ஆன பலன்களையும் கேட்டுக்கொள்வது முழுமையான பலன்களாக உங்களுக்கு அமையும்னு நான் சொல்கிறேன். அதோடு இல்லாமல் ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து பலன்கள் கொடுக்கும் பொழுது ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்காகவே பிரத்யேகமான இலவச பொது பலன்கள் பற்றியெல்லாம் நம்ம குறிப்பிடுறோம். அது என்ன மாதிரியான பலன்கள் நான் தருவேன், நீங்கள் என்ன டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பணும் அப்படிங்கிறதெல்லாமே இந்த பதிவின் இறுதியில் அதற்கான டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை முழுமையாக கேட்டுட்டு அதன்படி நீங்கள் அனுப்பும் பொழுது உங்களுக்கான இலவச பொது பலன்கள் அனுப்பி வைக்கப்படும். கேதுக்குரிய 7, 16, 25 இந்த 3 தேதிகளில் பிறந்த உங்களுக்கும் கேது உங்களுடைய ஜாதகத்தில் எந்த ராசி கட்டத்தில் அமர்ந்திருக்கோ அந்த ராசியின் அடிப்படையிலும் இந்த பலன்களை நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். மார்ச் 2022 எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மாதத்தின் துவக்கமே சூரியனுடைய ஆட்சி பலத்தோட துவங்குது. ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம். என்ன காரணம்னா, எண்கணித ரீதியாக கேதுவுக்கும் சூரியனுக்கும் எந்தவித தோஷமும் கிடையாது. 7ஆம் எண்ணிற்கும் 1ஆம் எண்ணிற்கும் நட்பு ரீதியான ஒரு தன்மையே அதிகமாக இருக்கும். அந்த காரணத்தினாலேயே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக உத்தியோகத்திற்கு செல்லக்கூடிய, அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், உங்களுக்கான வேலையிடத்தில் ரெக்கக்னிஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, உங்களுக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சியுடன் நீங்கள் உங்களுடைய பணி செய்யும் இடத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு பெரிய கம்பெனியிலிருந்தும் கால் ஃபார் வருவதற்கான வாய்ப்புகள் வரும். எப்போதோ நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுருப்பீங்க, இப்போ அதற்கான கால் ஃபார் வரும். அது மாதிரி ஒரு வாய்ப்பு வந்துச்சுன்னா அவசியம் பயன்படுத்திக்கோங்க. இருக்கக்கூடிய இடத்திலிருந்து வீடு மாற்றம் செய்யக்கூடிய ஒரு தன்மையோ வேலை மாற்றத்திற்கான ஒரு வாய்ப்போ கண்டிப்பாக கிடைக்கும், வந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான மாதம் தான் இது. இருக்கக்கூடிய மந்த நிலையிலிருந்து விலகி ஒரு சீரான வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய தன்மை அப்படிங்கிறது உருவாக போகுது. கேட்கக்கூடிய இடத்தில் உங்களுக்கான உதவிகள் கிடைக்கப்பெறுவீர்கள். புதிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கான வாய்ப்புங்கிறது உருவாகும். அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளும் பொழுது உங்களுடைய இன்கம் குரோத்துங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்க போகுதுன்னு சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள், வீட்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சேவிங்ஸ் உயரும். வேணுங்கிற பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்புகள்ங்கிறதும் உருவாகும். இதில் முதல் 4 வாரத்திலும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில் ஒவ்வொரு வாரத்திலும் வரக்கூடிய அனுகூலமான தேதிகளை பற்றி சொல்கிறேன், கவனமாக கேட்டுவாங்க. முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் தேதி, 1ஆம் தேதி, 2ஆம் தேதி இந்த 3 தேதிகளுமே உங்களுக்கான பண வருவாய்க்கான நாளாக அமைவதோடு மட்டுமல்லாமல் ஏதாச்சும் புதியதாக ஒரு விஷயத்தை துவங்கணும்னா அதற்குமே இந்த தேதிகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். 2ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் பிரார்த்தனை பலத்தால் நல்லது நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்ங்கிறது உருவாகும். 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 13ஆம் தேதியும் 7ஆம் தேதியும் ஒரு அற்புதமான நாளாக அது அமையுது. இதில் 7ஆம் தேதிங்கிறது கேஷ் ஃப்ளோவுக்கான ஒரு நல்ல நாள். 13ஆம் தேதிங்கிறது வந்து ஏதேனும் புதிய விஷயங்கள் நீங்கள் துவங்கணும்னா இந்த தேதியில் நீங்கள் துவங்கலாம். 11ஆம் தேதியை பொறுத்த அளவுக்கு இப்போ டிராவல்ஸ் மூலமாகவும் உங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படும், பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய ஒரு நாளாகவும் அது அமையும். 3வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 16ஆம் தேதி ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தேதி, அனுகூலமான தன்மைகள் அதிகமாக காணப்படும், கேஷ் ஃப்ளோவும் நல்லா இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லலாம். 4வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 28ஆம் தேதிங்கிறது ஒரு நல்ல தேதியாக அமையுது. இந்த தேதியில் நீங்கள் உங்களுக்கு வெளியில் ஏதாச்சும் ஒரு நிலுவைத் தொகை இருக்குன்னு வைங்க, அது கைக்கே வந்து சேராதுன்னு ஒரு நிலை இருந்தால் அதற்குரிய நீங்கள் முயற்சிகள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பணம் உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அது அமையும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், நீங்கள் முன்கூட்டியே இப்போ இந்த தேதியில் வந்து உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ வரப்போகுது, உங்களுக்கு வர வேண்டிய தொகை நிலுவைத் தொகை வரப்போகுதுன்னா அதற்கான ஃபாலோஅப்பும் நீங்கள் முன்னாடியே செய்து வச்சுருக்கணும். அப்படி செய்து வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எதிர்பார்த்த வகையில் அந்த பணம் வந்து சேரும். ஆனால் இதை நீங்கள் முயற்சியை பண்ணாமல் தானாக வந்து விழுந்துரும்னு மட்டும் நினைக்க வேண்டாம். அது மாதிரியான ஒரு அமைப்பு இந்த தேதியில் காணப்படுது. இதே தேதியில் நீங்கள் குடும்பத்தோடு சென்று குலதெய்வ வழிபாடோ இஷ்டதெய்வ வழிபாடோ கூட செய்யலாம். ஏன்னா இந்த தேதிக்கான பலம் வந்து
பிரார்த்தனையின் மூலமாகவும் அல்லது ஒரு தெய்வ தரிசனத்தின் மூலமாகவும் அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மையில் இருக்கிறதுனால இந்த தேதியை மிஸ் பண்ணிடாதீங்க. வரக்கூடிய ஏப்ரல் மாதம் நிறைய பயிற்சிகள், கிரக பயிற்சிகள் நடக்க போகுது. குரு, ராகு, கேது, இதற்கான முற்பலன்கள் எல்லாமே இந்த மாதத்தின் இறுதியிலேயே உங்களுக்கு கிடைக்க துவங்கிடும். ஸோ ஃபுல் ஃபோக்கஸ்டாக, ஃபுல் எஃபர்ட்ஸோட செயல்படுங்க, நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டுட்டு இருந்தது எல்லாமே உங்களுடைய பிறந்த தேதியின் அடிப்படையிலையும் ராசியின் அடிப்படையிலும் சொல்லப்பட்ட பலன்கள். ஆனால் ஒவ்வொரு மனிதருக்குமே அவங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணுன்னு ஒரு எண் செயல்படும், உங்களுடைய பெயர் எண் அப்படிங்கிற ஒரு நம்பரும் செயல்படும். ஸோ இது சரியாக இருந்தாலே, அதாவது உங்களுடைய பிறந்த தேதிக்கும் பிறந்த தேதியின் கூட்டு எண்ணிற்கும் உங்களுடைய பெயர் மிகச் சரியாக பொருந்தி இருந்தாலே வாழ்க்கையில் எல்லா காலகட்டத்திலையுமே சொல்கிறேன், இந்த மாதம்னு கிடையாது, எல்லா சூழ்நிலைகள்லையுமே ஒரு ஸ்மூத்தான ஒரு லைஃப்பை லீட் பண்ண முடியும். அதற்கான எண்கணித ஒரு கம்பாரிசன், எப்படி உங்கள் பெயர் அமைஞ்சிருக்கு, உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்தியிருக்கா, அப்படி பொருந்தி இருந்தால் என்ன நம்பர் வருது, உங்களுடைய பெயருடைய நம்பர் என்ன வருது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அதுக்கான விளக்கத்தை தெரிஞ்சுக்கலாம். அப்படி பொருந்தலைனா ஏன் பொருந்தலை அப்படிங்கிற விளக்கத்தையும் நான் உங்களுக்கு இலவசமாக அனுப்பி வைக்கலான் இருக்கேன். ஆனால் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அதோடைய ஸ்க்ரீன்ஷாட்டோட கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய பிறந்த தேதி மற்றும் உங்களுடைய பெயர் இனிஷியலோடு அனுப்பணும். இதில் ஒரு சில பேர் பிறந்த தேதி சர்டிஃபிகேட்டில் ஒரு பெயராக தேதியாக இருக்கும், ஆக்சுவலான டேட் ஆஃப் பர்த் வேறு ஒன்றாக இருக்கும், ரெண்டுத்தையுமே அனுப்புகிறாங்க, அப்படி அனுப்ப வேண்டாம், ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த் மட்டும் நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா போதும். அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணுறாங்க, கமெண்ட்ஸில் போட்டுறாங்க, கமெண்ட்ஸில் அனுப்பாதீங்க, அது உங்களுக்கு பலன்கள் என்னால் அனுப்பி வைக்கவே முடியாது, மிஸ் ஆகிடும். ஸோ டைரெக்டாகவே நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு உங்களுடைய பெயர் அனுப்ப போகிறீங்க இனிஷியலோட, அப்புறம் உங்களுடைய பிறந்த தேதி அனுப்ப போகிறீங்க. இதை நான் கம்பேர் பண்ணி அது உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிடுவேன். இதை நீங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பும்போது ஒரு 3 days உங்களுக்கான பதில் நான் முன்னுரிமை கொடுத்து அனுப்பி வைப்பேன். இதில் ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் அனுப்பும்போது நான் பலன் கொடுக்காமல் மிஸ் பண்ணிடுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பி வைங்க. அதன் பிறகு உங்களுக்கு இங்கே நான் கொடுக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே, இந்த இலவச பலன்களாக நான் கொடுக்கக்கூடியது எல்லாமே பொது பலன்களாக, அதாவது உங்களுக்கான பிரத்யேகமான உங்களுடைய பெயருக்கான பலன்களாக நான் அனுப்பி வைப்பேன். ஸோ அதில் உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு புரிய வரும். உங்களுடைய பிறந்த தேதி, தேதியின் கூட்டு எண், பெயர் எண், இது போன்ற நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். சில பேர் வந்து பிறந்த குழந்தைக்கு கூட பெயர் அமைச்சிருப்பீங்க. ஸோ பிறந்த குழந்தைக்கு பேர் அமைச்சிருந்தீங்கன்னா பிறந்த குழந்தையுடைய பிறந்த தேதி அந்த பெயரை கூட எனக்கு நீங்கள் இனிஷியலோடு அனுப்பி வைக்கலாம். அந்த குழந்தைக்கு அந்த பெயர் எண்கணித ரீதியாக அமைஞ்சிருக்காங்கிறதையும் நான் சரிபார்த்து சொல்லுவேன். சில பேர் வியாபாரிகளாக இருப்பீங்க, உங்களுடைய வியாபார நிறுவனத்தினுடைய பெயரை கூட நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அந்த வியாபார நிறுவன தலைவர், அதாவது ஓனர்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களுடைய ப்ரொப்ரைட்டருடைய நேம் இனிஷியலோட ப்ளஸ் உங்கள் டேட் ஆஃப் பர்த் ப்ளஸ் உங்கள் வியாபார பெயர் எண், இதை கூட நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அது சரியாக பொருந்திருக்காங்கிற தகவலையும் பார்த்து சொல்லுவேன். இது எல்லாத்தையும் நான் வந்து நீங்கள் டீட்டெயில் அனுப்பிச்சதுலேருந்து ஒரு 3 days நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அது வரைக்கும் கொஞ்சம் தயவு செய்து காத்திருக்கணும்னா, நிறைய பேர் இந்த மாதிரி டீட்டெயில் அனுப்புறதுனால எனக்கு அந்த டைம் வந்து அவசியம் எனக்கு கொடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் விரிவான பலன்களுடன் சந்திப்போம். நன்றி.